அனைவருக்குமே அன்புக்கு பேர வணக்கங்கள். அத்ரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரிய மகாமுனிகை தஸ்தஸ்மரண மாத்திரேன சர்வ பாபிகி பிரமோட்சயத்தை அஞ்சனா கிரப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிடம் துஷ்ட கிரக விநாசி அனுமந்தம் உபாஸ்மகே. ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வஹா. அன்பர்களுக்கு என்னுடைய மூக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தராடத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் பெயர்ச்சி. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சதுர்கிரக யோகத்தை பேசியிருந்தோம் தனுசு ராசியில். இப்போ இங்கே வந்து உத்திராட நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பெயர்ச்சி நடக்கிறதுனால 12 ராசிகளுக்கு வந்து அந்த சூரிய பெயர்ச்சியினுடைய அமைப்பப்பட்டிருக்க போது, ஏன்னா நமக்கு வந்து சூரியன் தான் மிக ஆத்மகாரம் ரொம்ப முக்கியம். நான் ஜாதகத்தில் அடிக்கடி சொல்வது லக்னம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்மா, அதுக்கப்புறம் சந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு நீர், அதுக்கப்புறம் லக்னம் என்று சொல்லக்கூடிய தலை. அப்போ இந்த மூணு ரொம்ப முக்கியம். சூரியன் சந்திரனும் லக்னமும் நல்லா இருந்தால் தான் வாழ்க்கையில் நம்ம என்னென்ன விஷயங்களை அனுபவிக்க நினைக்கிறோமோ அதெல்லாம் அமைச்சு கொடுக்கும். அப்போ ஜோதிடத்தின் மீறி பார்க்கும்பொழுது ஜனவரி 11, 2024 உத்திராட நட்சத்திரத்தில் சூரிய பகவான் உள்ளவரார். இந்த நாளில் சனி பகவான் சதய நட்சத்திரத்தில் இருப்பார். அதைக்கு சூழ்நிலையில் சூரியன் மற்றும் சனியினுடைய நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 12 ராசிகளுக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இது வந்து 12 ராசிகளுக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான் நட்சத்திர பயிற்சியால் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து ராசிகளுக்கும் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு பார்க்கும்பொழுது கிரகங்களுக்கு வந்து மிக பெரிய கிரகமாக ராஜகிரகமாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா தனது ராசியை மாற்றிக்கொள்வதோடு இடையில நட்சத்திரத்தையும் வந்து மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த நிலையில் 11 ஜனவரி அன்று சூரியன் உத்திராட நட்சத்திரத்தில் நுழையிறோம். அப்போ இதனால் 12 ராசிகளுக்கு பார்க்கும்போது முதல்ல மேஷ ராசிக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் சில விஷயங்களை வந்து புரிய வைக்கக்கூடிய அமைப்பில் வந்து சூரிய பகவான் உள்ள வருவார். ஆழமாக உங்களை பற்றி அனலைஸ் பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்கிறது, உங்களை பற்றின ஒரு முடிவை எடுப்பதற்குண்டான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களை வலுவாக வைத்துக் கொள்வதற்குண்டான ஒரு காலகட்டம். குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவது ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டம். நிதி நிலையில் கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சேவிங்ஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் மேஷராசிக்கு. அதே மாதிரி ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக யோகா தியானம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல மாற்றத்தை, நல்ல மன அமைதியை, தெளிந்த சிந்தனையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆன்மீகத்தில் கண்டிப்பாக முடிந்த அளவுக்கு உங்களை ஈடுபடுத்தி கொண்டு என்னென்ன முடியுமோ அதை செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு இது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி உத்திராட நட்சத்திரத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு. ரிஷபத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். குடும்பம் மற்றும் சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உறவுகள் எல்லாம் வலுப்படுத்தி கொடுக்கும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது ஒரு உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு சரியான காலகட்டமாக வரும். பணியிடத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்ய வேண்டும். உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் சரியான உணவுகள்லாம் உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் உங்களுக்கு நல்ல வழியில் அமைச்சு கொடுக்கும். வேலையில் கண்டிப்பாக நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடியது ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. இதுக்கு மேலே அடுத்தது மிதுனம். உடல் மற்றும் குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் மெல்ல மெல்ல இனிமேல் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். தொழில் மற்றும் கொஞ்சம் அந்த வேலையில் வந்து கொஞ்சம் சிரமங்களை சந்திக்க நேரிட்டாலும் அதை மன உறுதியுடன் நீங்கள் எதிர்கொண்டு ஜெயிச்சுட்டு வரலாம். கடின உழைப்பு மற்றும் போராட்டத்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் ஜெயிச்சிடலாம். கண்டிப்பாக குடும்பத்திற்கு வந்து நீங்கள் நேரத்தை ஒதுக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. பண விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சேமிக்க வந்து முயற்சி செய்யுங்கள். வெற்றி அடைய வந்து இது வந்து ஒரு கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அத்தனை சவால்களையும் முடியடிப்பதற்கு மிதுனராசிக்காரர்கள் உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் மிதுனம். அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா கடகராசி. கடகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய பெயர்ச்சி வந்து கல்வி மற்றும் காதல் உறவுகளெல்லாம் உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முடிவுக்கு கொடுக்கும். நீங்கள் யாராவது வந்து அஃபேரில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது முடியக்கூடிய ஒரு காலகட்டம். உறவுகளை முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். செலவுகளை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம். நல்ல நிலையில் கொஞ்சம் இருக்கும்போது சேர்த்து வச்சுக்கோங்க. குடும்பத்துடன் பேசி தீர்த்து கொள்வது, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி உட்காந்து தீர்க்கிறது கடகராசிக்கு நல்லது. மனைவியுடன் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய நீங்கள் நிறைய சிரமங்களை வந்து கொஞ்சம் எதிர்கொண்டாலும் கூட அதை உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தாலையும் நீங்கள் ஜெயித்து விடலாம். கடின உழைப்பு மற்றும் போராட்டத்தால் உங்கள் இலக்குகளை அடைவதற்கு ஒரு நல்ல காலகட்டம். அதே மாதிரி உங்கள் கனவுகளை நிறைவேற்றுவதற்கு புதிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அதுக்கடுத்ததாக வரக்கூடிய ராசி வந்து சிம்மராசி. சிம்மராசிக்கு வந்து சூரியனுடைய பெயர்ச்சி வந்து வாழ்க்கையில் பல்வேறு அம்சமான ஆழத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடியது. நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குடும்ப விஷயங்களில் தைரியமான விஷயங்களை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த விவேகத்தையும் காட்டக்கூடிய ஒரு அமைப்பு. உறவுகள் வந்து வலுவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய துணையுடன் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். அவங்களுக்கு தேவை என்னங்கிறது பார்த்து செஞ்சு கொடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அது ஒய்ஃபாக இருக்கட்டும், லவ் அஃபேர் எதுவாக இருந்தாலும் சரி. உத்தியோகத்தில் வந்து பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால அனுசரித்து போவது நல்லது.
சமூக நடவடிக்கைகளில் ஏதாவது சுறுசுறுப்பாக வந்து ஈடுபட்டு உங்களுடைய நண்பர்களை வட்டத்தை விரிவாக்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு இதிலிருந்து ரிலீஃப் ஆகி வெளியே வரலாம். சிம்மராசிக்காரர்கள் கடின உழைப்பு மற்றும் போராட்டத்தின் மூலமாக மட்டுமே உங்களுடைய இலக்கை அடைய முடியும். அதனால் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கடுத்ததாக வரக்கூடிய ராசிக்காரர்கள் வந்து கன்னி ராசிக்காரர்கள். கன்னிக்கு எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனுடைய நட்சத்திர பயிற்சி வந்து தொழில் மற்றும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆன்மீக வளர்ச்சிக்காக நீங்கள் வந்து பிரார்த்தனை மற்றும் தியானத்தில் வந்து நேரத்தை செலவு பண்ணுறது கொஞ்சம் இந்த டைமில் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். சடு சடுன்னு மூஞ்சை காட்டாதீங்க. பரஸ்பர உறவுகளில் வந்து உங்களுடைய உறவுகளில் வந்து பொறுத்த வரைக்கும் ஒத்துழைப்பையும் அதிகரிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது. எந்த ஒரு வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி முழுமையான கடின உழைப்பு அர்ப்பணிப்பு கண்டிப்பாக தேவை. உங்கள் மனைவியுடன் தொடர் மற்றும் ஒத்துழைப்பில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க கன்னிராசிக்காரர்களுக்கு. அடுத்தது துலாம் ராசி. துலாம் ராசிக்கு எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனுடைய நட்சத்திர பயிற்சி உடல் நலம் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியில் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நிதிநிலைமை வந்து மேம்படுத்துவதற்கு உண்டான ஒரு காலகட்டம். நிதி நிலைமைகள் நல்லா இருந்தாலும் கூட கண்டிப்பாக உங்களுடைய தொழிலையும் சேமிக்கிறதுலையும் கவனத்தை செலுத்துங்கள். அதே மாதிரி செலவுகள் அத்தியாவசிய செலவுகள் நிறைய என்னென்ன செலவுகள் இருக்கோ அந்த செலவுகள்லாம் குறைங்க. உறவுகளை வந்து வளப்படுத்துங்க. எல்லாரிடம் இன்மத்தோடு பழகுங்கள். அதே மாதிரி அந்த அஃபேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதாக இருந்தாலும் கூட அது கூட நேரத்தை செலவு பண்ணுறது இந்த டைமில் கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதனாலே பெரிய பிரச்சனைகள் வர இருக்கிறதுனால அதை கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணுறது நல்லது. சமூக வாழ்க்கையில் உங்களுடைய எண்ணங்களை வந்து பகிர்ந்து கொள்வது இது ஒரு சரியான நேரம். உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு பிளான் இருக்குது, அதை வந்து சொசைட்டிக்கெலாம் கொடுத்தோம் அப்படின்னா நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதை நீங்கள் இந்த காலத்தில் எக்ஸிக்யூட் பண்ணலாம். உறவுகளையும் நட்புகளையும் வலுப்படுத்தக்கூடிய காலகட்டம். நீண்ட பயணம் ட்ரிப்புகள்லாம் துலாம் ராசிகளுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அடுத்தது விருச்சகம். விருச்சக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. குடும்ப விஷயங்களில் வந்து பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சம்மதத்தையும் புரிதலையும் வந்து பார்த்திங்கன்னா பராமரிக்கணும். அதை ரிலேஷன்ஷிப்பை வந்து ஃபேமிலியோடு நல்லா வச்சுக்கணும். இவங்க அதுதான் முக்கியம். நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள், பயப்பட வேண்டாம். பொருத்தமான வாழ்க்கை துணையை தேடுவதில் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறலாம். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் அந்த சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. குடும்பத்தில் வந்து சுபிக்ஷம் அமைதியம் இதெல்லாம் நிலவணும் அப்படின்னா ஃபேமிலியோட சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. கூட்டாளி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய நிலையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதில் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல மாற்றம் ரிச்சக ராசிக்காரர்கள் பெறலாம். தனுசு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சவால்களை எல்லாம் முறியடித்து ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வருது. சூரியனுடைய நட்சத்திர பயிற்சி உங்களுக்கு வந்து நிதிநிலைமையை மேம்படுத்தி கொடுக்கும். ஆனால் கண்டிப்பாக அந்த பணத்தை தவறான வழியில் பயன்படுத்தாதீங்க. கண்டிப்பாக திருப்பி அதே நிலைக்கு வந்துடுவீங்க. தினசரி பரிவர்த்தனைகளை எல்லாம் கண்காணித்து சேமிப்பது தான் தனுசு ராசிக்கு வந்து ரொம்ப மிக முக்கியமான விஷயம். ஆல்ரெடி நிறைய பட்டாச்சு நான் திரும்ப திரும்ப சொல்ல தனுசு ராசிக்காரர்கள் ஆரம்பத்துலேயும் சொல்லிகிட்டு இருக்கேன். அது ஆடம்பரத்துலேயும் கர்வத்துலேயும் எனக்கு தெரியுங்கிற மதப்புலேயும் கண்டிப்பாக இருக்காதிங்க, காணாம போயிடுவீங்க. அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களோட அன்புடன் நேரத்தை செலவிடுவது தான் ரொம்ப மிக முக்கியமான விஷயம். எச்சரிக்கையுடன் சரியான வழிகாட்டுதலுடன் நீங்கள் அந்த சவாலான நேரத்தை நீங்கள் கடந்தால்தான் வெற்றியை பெற முடியும். உங்களுக்கு தெரிஞ்சுங்கிற அந்த ஞானத்தோடு போகாதீங்க, சரிக்கு விட்டுரும். உங்கள் உறவுகளை வந்து பலப்படுத்திக்கோங்க தனுசு ராசிக்காரர்கள். நான் ஏற்கனவே சொன்னேன் தனுசு ராசிக்கு சதுர்கிரக யோகம் இருக்கணும். சதுர்கிரக யோகம் இருந்தாலும் நம்ம சரியாக இருந்தால் தான் மற்றது எல்லாம் அப்படி நடக்கும். அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மகரத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சமூக அந்தஸ்து உங்களுக்கு ஏற்பட போகுது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு. மனைவியோட நேரத்தை செலவு பண்ணுங்கள். வியாபாரத்தை வந்து விரிவுபடுத்துவதற்கான புதிய திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துங்க. மாணவர்கள் வந்து எதிர்பார்த்த வெற்றியை கண்டிப்பாக எக்ஸாம்பிளில் பெற முடியும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் வெற்றி பெறணும் அப்படின்னா அதிலையும் நீங்கள் ஈடுபடுத்திக்கலாம். புதிய திறமைகளை மேம்படுத்துவதற்கான சரியான காலகட்டம். உங்கள் வாழ்க்கை முறையில் வந்து புதிய திசையை கொடுத்து புதிய ஆடைகள் எல்லாம் அதாவது நீங்கள் என்னென்னலாம் விரும்புனீங்களோ அதெல்லாம் வாங்குவதற்கு உண்டான அமைப்பை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்காக தான் பூன் தட்டாபுடான்னு எதையும் எடுத்து பண்ணக்கூடாது. தேவைன்னா மட்டும் வாங்கணும், எல்லாம் செலவு பண்ண வேண்டாம். இந்த மாதம் முதலீடுகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் எல்லாம் நல்ல காலகட்டம். ஸோ பணத்தை சரியான முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பணத்தை கவனமாக செலவு பண்ணுவது செலவு பண்ணுறதெல்லாம் மகரத்துக்கு ஒரு அமைப்பு. சில பேர் சொல்கிறதெல்லாம் கேட்குது எங்கேயா வருமானத்துக்கே வழியில் அவர் எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது செலவு பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த மாதிரி அமைப்பு கிடையாது, சில ராசிகளுக்கு உண்டு. அதே மாதிரி அடுத்ததாக வரக்கூடிய ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா கும்பம். கும்பத்தை எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் வெற்றி மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். முழு நேர்மையுடன் அதாவது வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனத்தை செலுத்தக்கூடிய காலகட்டம். வேலையில் வந்து கொஞ்சம் அந்த ஒர்க்கை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கறதுனால குடும்பம் மற்றும் ஆரோக்கியத்திற்கு நேரத்தை செலவு பண்ணுவது ரொம்ப மிக முக்கியம். ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க, ஏன்னா உங்களெல்லாம் சனி வந்து ஆட்சி நடக்குது. உறவுகளையும் ஆரோக்கியத்தையும் கண்டிப்பாக பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். செலவுகள் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நிதி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இந்த பிரச்சனைகள் தான் அதெல்லாம் கண்டிப்பாக அதிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய ஒரு காலகட்டம்.
குடும்ப உறுப்பினர்களுக்கெல்லாம் இது நேரம் ஒதுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சிறிய விஷயங்களுக்கெல்லாம் வாக்குவாதம் செய்வதை தயவுசெய்து கும்பராசிக்காரர்கள் விட்டு விடுங்க. மகர ராசி கும்பம். அடுத்தது மீன ராசிக்காரர்கள் எடுத்தீங்க அப்படின்னா, இந்த சூரியனுடைய ராசி மாற்றம் எடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, மீன ராசிக்காரர்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு வெற்றி பாதையை அமைச்சு கொடுக்குன்னு சொல்லி சொல்லலாம். அந்த ஒரு வெற்றி பாதையை அமைச்சு கொடுக்கும். குழந்தைகளுடன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தியானம் மற்றும் இந்த யோகா வந்து உங்களுக்கு மன ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எண்ணங்கள் மற்றும் நம்பிக்கைகள், எதை நீங்கள் நம்புறீங்களோ அதுதான் அங்கே நடக்கும். ஸோ அதனால் நம்புகிற விஷயம், எண்ணக்கூடிய விஷயம், சிந்திக்கக்கூடிய விஷயம் பாசிட்டிவாக இருக்கட்டும், நல்லதாக இருக்கட்டும், நல்ல எதிர்பார்ப்பு இருக்கட்டும், நடைமுறைக்கு ஒத்து வர்றதாக இருக்கட்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி செல்வ செழிப்புக்குண்டான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கிறதுனால பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் துணையில் இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் ஆழமாகும். ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 12 ராசிக்குமே இந்த சூரியனில் சூரியன் பயிற்சி வந்து தனுசு ராசியிலேருந்து நடக்கிறதுனால உத்திராடத்தில் நடக்கக்கூடிய இந்த சூரிய பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக சொல்லப்படுகிறது. இந்த 12 ராசிக்காரர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இது ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அப்போ உத்திராட நட்சத்திரத்தில் சூரிய பயிற்சி நடந்துச்சு அப்படின்னாவே ஒரு 4 கிரகங்கள்லாம் பெரிய பெரிய கிரகங்கள்லாம் டிரான்சிட் ஆகுது. ஒரு பக்கம் சதுர்கிரக யோகம், இன்னொரு பக்கம் சூரியனுடைய பயிற்சி இருக்குது. ஸோ அதனால் அடுத்தடுத்த பயிற்சிகள் கண்டினியூஸாக நடக்கிறதுனால ஸோ இந்த 2024லேருந்து 12 ராசிக்காரர்களுமே உங்களுடைய இலக்கை நோக்கி நகருங்கள். என்ன செய்யணும், என்ன பண்ண போகிறோங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்கோம். நிச்சயமாக நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் பெறுவீர்கள் என்று சொல்லி இந்த பதிவு நிறைவு செய்கிறேன். நற்பவி நல்லது நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்பிரமா.